ஸோ அனைவரும் எல்என்பி ரினியூபிள் சிஸ்டம் டேட் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பைத்தான் பேசிக்ஸ் பார்ட் 9 பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்ட் 1 to 8 மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பைத்தான் பேசிக்ஸ் பார்ட் 1 to 10 தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் போயிட்டு இந்த மிஸ் பண்ண விஷயங்கள் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். ஸோ இன்றைக்கி பார்ட் 9 நம்ம என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டூப்பிள் அப்படின்னா என்ன, அது பைத்தானில் எங்கே பயன்படுத்துகிறாங்க, அதில் எத்தனை விதமான வெரைட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா, அதுக்கப்புறமா நம்ம லிஸ்ட்டுக்கும் டூப்புளுக்கான அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டூப்புள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது நம்மளோட பைத்தானில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு மாதிரியே தான். பட் இது ரெண்டு கூட வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டில் நம்ம வந்து எலிமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்மக்கிட்ட நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அந்த நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் டூப்புளில் பார்த்தீங்க அப்படின்னா அது செய்ய முடியாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பர்மனெண்ட்டாக உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டூப்புள் யூஸ் பண்ணி பண்ண முடியும், ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டிக்ஷனரிஸில் தேவையான கீஸை வந்து டூப்புள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ நார்மலாகவே வந்து ஓப்பன் பேரன்தசிஸ் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் நம்ம பயன்படுத்த முடியும். இன்டிஜர்ஸ், ஃப்ளோட், லிஸ்ட், ஸ்ட்ரிங், என்னவா வேணா இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு எம்டி டூப்புள் இருக்குது, இன்டிஜர்ஸ் இருக்கக்கூடிய டூப்புள், மிக்சட் டேட்டா டைப்ஸ் இருக்கக்கூடியது, அதுக்கப்புறமா நெஸ்டட் டூப்புள். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், ஸோ எம்டி டூப்புளும் அவுட்புட் வந்துருச்சு, ஓகே, இன்டீஜர்ஸ் வச்சுருந்தது அவுட்புட் வந்துருச்சு, மிக்சட் டேட்டா டைப்புக்கான அவுட்புட், அடுத்ததாக நெஸ்டட் டூப்புளுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்ததாக, ஸோ இந்த டூப்புளுக்கு லிஸ்ட்டுக்கான அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து ஹெட்ரோஜினியஸ் டேட்டா டைப்ஸ், மிக்சட் டேட்டா டைப்ஸ், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இடங்களில் டூப்புள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோமோஜினியஸ், சிமிலர் டேட்டா டைப்ஸுக்கு லிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ டூப்புள்ஸில் வரக்கூடியதை வந்து இம்யூட்டபிள், ஓகேங்களா, ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை நிறைய இடங்களில் நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ அதனால் ஃபாஸ்ட் அண்ட் இட்ரேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டூப்புளை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து இது இம்யூட்டபிள் பண்ணாதனால டிக்ஷனரிஸில் கீஸாக வந்து நம்ம டூப்புள்ஸை வந்து பயன்படுத்திக்க முடியும், ஓகேங்களா. ஸோ எங்கெல்லாம் மாற்றங்கள் ஏற்படாது அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடிய இடங்களை எல்லாத்தையுமே வந்து டூப்புள்ஸை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எங்களோட ப்ராஜெக்ட் பண்ணி நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம். எங்களை காண்டக்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். நாங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் சொல்லிக் கொடுக்குறோம், எஸ்பெஷலி ஃபார் இண்டஸ்ட்ரியல் 4.0, ஓகே. அதே மாதிரி பிஎல்சி ப்ரோக்ராமிங் ட்ரைனிங், எஸ்பெஷலாக சிமென்ஸ் ஆல்போர்ட் டெல்டா பிஎல்சி, பேசிக் லேட்டர்லாஜிக் ப்ரோக்ராம்ஸை பற்றியும், ஃபங்க்ஷனல் பிளாக் ப்ரோக்ராம்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எங்களோட ப்ரோக்ராம் கோர்ஸ் பண்ணுறது மூலமாக, அலாங் வித் சர்டிஃபிகேஷன். அதே மாதிரி ஜிசிசி கண்டிஷன் கத்த ரொமான்ஸ் சவுதி மாதிரி நாடுகளில் நீங்கள் பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல்ஸில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். இபி பவர் இல்லாத ஒரு இடத்துல சோலார் டிசி லைட் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து விவசாய நிலங்கள் இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய பயிர்களை காட்டு மிருகங்கள்லேருந்து பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்க பதிலாக நீங்கள் வந்து சோலார் ஃபென்சிங் யூஸ் பண்ணி வந்து அங்கே டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த சோலார் ஃபென்சிங்க தேவையான விஷயங்களை நாங்கள் ஒரு கிட்டாகவே கொடுக்குறோம். அதேமாதிரி சோலார் ஆன்கிரிட் ஆஃப்டர் ஹைப்ரிட் அப்ளிகேஷன் தேவையான டிசைன், இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங், கன்சல்டன்சி, ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதேமாதிரி அக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோட பேசிக்ஸு, பைத்தான்ஸோட பேசிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் சர்டிஃபிகேஷன் அதில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட், இசி ஸ்டூடெண்ட், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருக்கலாம். ஸோ இதில் எந்த பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பேசிக்கலாம், ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாகவும் இந்த கோர்ஸை கற்றுக்க முடியும், கிராஜுவேஷனுக்கு அப்புறமும் இந்த கோர்ஸை கற்றுக்க முடியும். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி.